குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எந்த கட்சியில இருந்து நீதிமன்றம் போனார்களோ அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கார் ரேஸை ரசிச்ச காட்சியை நம்ம பார்த்தோம். ஸோ கொள்கை வேற, யதார்த்தம் வேற. ஒரு தமிழனாக, ஒரு சென்னை வாசியாக சந்தோஷப்படுற தனிநபர்கள்ங்கிறது வேறு. ஆசிரியர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு மனசில் சம்பளத்தை கார் ரேஸ் இத்தனை கோடியில் பண்ணுறீங்களே அப்படின்னு கேள்விகள் இல்லை. இந்த இத்தனை கோடியில் பண்ணுறீங்களே யாருக்கு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க? இல்லை எங்கள் காசு கொடுக்கலங்கிறக்காக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணாம்னு சொல்ல வரல. இதை நடிகர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அதுக்கு இணங்கி போன நடிகைகளும் இருந்திருப்பாங்க. இவ்வளோ நாளாக எதுக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக நீங்கள் மௌனமாக இருந்தீங்க? ராதிகா மாதிரி, குஷ்பு மாதிரி துணிச்சல் மிக்க நடிகைகள்னு நம்மளால் சொல்லப்படுற ஒரு பெருமையாக நம்ம சொல்கிறோம்ல. குஷ்பு எல்லாம் ஒரு காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தன் மனசில் பட்டதை சொல்கிறவர். அவர் இன்றைக்கி மாறிட்டான்னு வச்சுங்க, அரசியல் ரீதியாக எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முழுக்க முழுக்க பக்க அரசியல்வாதியாக மாறிட்டார். பட் ஒரு நடிகைன்னு பார்த்தா இன்றைக்கும் துணிச்சலான நடிகை தான் குஷ்பு, ராதிகா, இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் ஏன் அப்போ மௌனமாக இருந்தீங்க? சில நேரங்களில் காமெடி நடிகராக மாறிடுவார். காமெடி பண்ணுற நடிகர் தான் அவர். இந்த மாதிரி காமெடியும் சொல்லிடுவார். இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகர் ஒரு மாநிலமே பற்றிக்கிட்டு எரியுது, இங்கேயும் அது ஒன்றும் தவிர்க்க முடியல, இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுடைய சக நடிகர்களே பேட்டி கொடுக்குற போது, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ரஜினி அதில் கருத்து சொல்ல விரும்பலை. தமிழிசை நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உதாரணம், தெலுங்கானா ஆளுநராக பதவியேற்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வாரண்ட் வந்தவுடனே பிஜேபி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணார். உறுப்பினர் பதவியில் ஏன்னா கட்சி சார்பற்று அந்த பதவி இருக்கணும்னு தான். இதெல்லாம் ஆரன்றவை காட்டில் பறக்க விட்டு பல வருஷம் ஆகிப்போச்சு. வணக்கம் எஸ் பி லட்சுமணன். வணக்கம். இந்த ரேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கு. ஒரு சில இது சென்னைக்கு மிகப்பெரிய பெருமை, தமிழக அரசுக்கு பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, சில பெருமை, பிரமிப்பு, சில பேருக்கு சந்தோஷம் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. எந்த சூழலில் நடக்குது, மற்றதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இதில் இவ்வளோ ஆர்வமாக வேகமாக இருக்கீங்களே, நீதிமன்றத்தில் இவ்வளோ வேகமாக போய் பதிலடி கொடுத்து ஜெயிச்சுட்டு வர்றீங்களே, இதுபோல் எல்லா வழக்குகள்லையும் ஆர்வம் காட்டுறீங்களா அப்படின்னு அரசியல் காரணங்களுக்காகவோ உள்நோக்கத்துடனோ நியாயமாகவே கூட சில கேள்விகள் எழுதுறதையும் தவிர்க்க முடியலை. இதை உதயநிதி இதை நல்ல விதமாக எடுத்துக்கணும். இந்த விமர்சனத்தை அவர் நல்ல விதமாக எடுத்துக்கிட்டாருன்னா அந்த பெருமையை அவர் சுமக்கிற அதே நேரத்தில் இந்த கேள்விகளுக்கு அவர் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நான் ரேஸ்களில் மட்டும் ஆர்வம் காட்டலை, மற்ற விளையாட்டுகளை நான் வகிக்கிற துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னுடைய கடமைன்னு நினச்சிதான் அவர் இவ்வளோ வேகம் காட்டுறார். மற்றபடி வெளியில் வர விமர்சனங்கள், நடிகைகள், அதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க. நம்ம விதண்டவாதங்களுக்கோ வதந்திகளுக்கோ நம்ம விளக்கம் சொல்கிற இடத்துல நாம் இல்லை. அவர் மீதான விமர்சனங்களை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு கேள்வி எழுப்புறவர்களும் திருப்திப்படுகிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாருன்னா நிஜமாக அது நல்ல விஷயம் தான் நான் சொல்வேன். ரெண்டாவது, இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாடு அரசுடைய நிதி முதல்ல கொடுக்கறத அவர் முயற்சி நடந்தது, அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு போது இல்லை இல்லை நாங்கள் கொடுக்கலைன்னு ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. கடைசியாக என்ன நடந்ததுன்னு தெரியல. உதயநிதி திமுகவுடைய எதிர்காலம் அப்படின்னு உருவகப்படுத்தப்பட்ட ஒருத்தர், கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கிற பதவி பேச்சும் ரொம்ப ஒரு வலுவாக அடைஞ்சிட்டு இருக்கு. கொடுக்காமலேயே நிழல் முதல்வர் அவர் தான், அது யதார்த்தம். அப்போ ஒரு எதிர்கால தலைவர் அப்படிங்கிற அந்த அடையாளப்படுத்தப்பட்ட உதயநிதி ரேஸ்ல என்ன நடந்துச்சு, யார் நடத்தினா, யார் நிதி கொடுத்தா, யாருக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்க என்ன பெருமையை சுமக்குறீங்க, தாராளமா கடைசி பாரா, இதன் மூலம் தமிழ்நாடு அரசு பெருமை கொள்கிறது அப்படின்னு கூட அதை முடிக்கலாம். ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னா உதயநிதியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அது ஒரு நல்ல அடித்தளமா அமையும், மற்ற தலைவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் பிற கட்சியினருக்கும் கூட அது ஒரு பாடமா அமையும். இதுதான் அவர் சொல்லாமா? அப்படி இல்ல, ஒரு ஆர்வம் காட்டினார், ஒரு இளைஞருங்கிறதுனால கார் ரேஸ்ல ஒரு கூடுதல் கவனம் செலுத்தினான்னு எடுத்துட்டு போலாமே தவிர, தன்னை நிரூபிச்சிட்டாருன்னு இல்லை, ஒரு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டாருன்னு. ஆமா, நீதிமன்றம் போனாலே அப்படிதான், கடைசி நேரத்துல போய் போடுறாங்க. எந்த கட்சியிலிருந்து நீதிமன்றம் போனார்களோ அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கார் ரேஸை ரசிச்ச காட்சியை நம்ம பார்த்தோம். ஸோ கொள்கை வேற, யதார்த்தம் வேற. ஒரு தமிழனாக, ஒரு சென்னை வாசியாக சந்தோஷப்படுற தனிநபர்கள்ங்கிறது வேற. பிஜேபிக்காரன் வந்து பார்க்கக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. நீங்க கேஸ் போட்டீங்களே உள்ள வராதிங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது கொள்கைக்காக திமுக எதிர்ப்புக்காக போட்டிருக்கலாம், நிஜமாகவே மக்களுடைய கரிசனத்தை மனசுல வச்சும் போட்டிருக்கலாம். இன்னைக்கு சீமான அன்புமணியை கட்டலாம், ஆசிரியர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு மனசில் சம்பளத்தை கார் ரேஸ் இத்தனை கோடியில் பண்றீங்களே அப்படின்னு கேள்விகள் இல்லை. இந்த இத்தனை கோடியில் பண்றீங்களே யாருக்கா பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க? இல்லை எங்க காசு கொடுக்கலங்கிறக்காக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணாம் சொல்ல வரல. எல்லாத்தையும் மனசுல வச்சு வெள்ளை அறிக்கை மாறி கார் ரேஸ் விஷயத்துல இதுதான் நடந்துச்சு, இந்த பெருமை தான் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டா, இந்த விவகாரத்துலேருந்தே வெளியில் வந்து உதயநிதி அடுத்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும்னு பார்க்குறேன். இந்த பெருமையவே சம்மந்திட்டு இருக்கணும் இல்லை, அவருக்கு இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் நிறையா இருக்குது. பொதுவாக நீங்கள் அரசியல் பற்றி தான் பேசுவீங்க, ஒரு சினிமா பற்றி இப்போது, அது கேரளாவில் வந்து அந்த மீ டூ பிரச்சனை வந்துருக்கு, ஹேமா கமிட்டி, இதை எப்படி பார்க்குறீங்க? இதை
இல்லை, பெண்கள் மேலே நிஜமாகவே அக்கறை இருந்திருந்தால் எந்த அரசாக இருந்தாலும் அந்த கமிட்டியினுடைய அறிக்கை வெளியானதான் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போட்டுறாங்க. கொடுத்த உடனே முதலமைச்சரோ தலைமைச் செயலரோ சம்பந்தப்பட்ட அமைச்சரோ படிச்சு பார்த்துருப்பாங்க. ஏன்னா சீரியஸான விஷயம், பெண்களுடைய கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சரிதானா. நடிகைகள்லாம் அது இருக்கக்கூடாதுல அவசியம் கிடையாது, அவர்களும் பெண்கள் தான், அவர்களும் அதிக தகுந்தவன் தான். அப்போ இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு கமிட்டி அறிக்கை வந்திருக்கு. மனசாட்சியுள்ள அரசாக இருந்திருந்தால், அது இடசாரியா இருந்தாலும் அப்படிதான், பிஜேபியோ காங்கிரஸோ எவர் ஒருவராக இருந்தாலும், அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை கருதி ஒரு 6 மாசம் கழிச்சு கூட ஃபுல்லா படிச்சுட்டு சரி விடலாம், இதை எடுக்கலாம், இதை வைக்கலாம்னு சொல்லிட்டு 6 மாசம் அதை வச்சிருந்தா, குறைஞ்ச பட்சம் இந்த கடந்து போன 4 வருஷம் இருக்குல்ல, எத்தனையோ பாதிப்புகளை நீங்க தடுத்துருக்கலாம்ல. ஏன்னா இந்த சேட்டை பண்றவன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். இதை நடிகர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அதுக்கு இணங்கி போன நடிகைகளும் இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள எதுக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக நீங்க மௌனமா இருந்தீங்க? சரி, நான் மௌனமா இருக்கிறேன், எனக்கு இன்னொரு படத்துல சான்ஸ் கொடுக்க சொல்லி அதை வாங்கி நடிச்சுட்டு இப்ப எல்லாரும் குரல் கொடுக்கற போது நம்ம யோகியமா இருக்கிற நடிகைகளும் இருக்கலாம், அதுவும் தப்புதான். அப்படிப்பட்ட நடிகைகளும் அம்பலப்படுத்தணும். இன்னைக்கு நான் இன்னைக்கு தாப்பா போட்டாங்க, அன்னைக்கு ஏன் கதவை தட்டினாங்கன்னு இன்னைக்கு வந்து சொல்றீங்களே, அன்னைக்கு ஏன் சொல்லல, அப்போ சுயநலத்தோடு நீங்க இருந்தீங்கல்ல, அதுவும் தப்புதானே. எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த துறையே வேண்டாம்னு போகலாம், ஆனா சாதிக்கணும்னு நினைச்சு வர்ற அந்த அந்த உணர்வை நம்ம மதிக்க தான் வேணும். 100% நியாயம் இருக்கா? நீங்க இன்னைக்கு வைக்கிற வாதத்துல 100% நியாயம் இருக்கா? அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 10 வருஷம் கழிச்சு சொன்னாலும் அது சீரியஸான அஃபென்ஸா கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறா தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுல நீங்க நிஜமாகவே ஒரு பயத்தின் காரணமா தான் மௌனமா இருந்தீங்களா, இல்ல மிரட்டப்பட்டீங்களா அப்படின்னு பல விஷயங்களை தாண்டி அதனுடைய சீரியஸ் எடுத்துக்கணும். அடிப்படையில பார்த்தா இந்த அத்துமீறல் அனுமதிக்கப்படக்கூடாது, முளையிலேயே கிளியர் எறியணும். ஆனா அதெல்லாம் தாண்டி மரமா வளர்ந்துருச்சு, துணிச்சலா வெட்டி எறியணும். அது அரசுகளுக்கு முதல்ல அந்த என்ன சொல்ல அந்த வில் பவர் வேணும். பிரபலம், ஐயோ அவர் அண்ணன் ஜாதி, அவர் கை வச்சா இவன் ஓட்டு போட மாட்டான், இவன் இந்த கட்சிக்காரன் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த ஜென்மத்தை தீர்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இதே மாதிரி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. இருந்தா உரிய நேரத்துல நான் என்ன சொல்றேன், எல்லா நடிகைகள்ல ராதிகா மாதிரி, குஷ்பு மாதிரி துணிச்சல் மிக்க நடிகைகள் நம்மளால சொல்லப்படுறோம், ஒரு பெருமையா நம்ம சொல்றோம்ல. குஷ்பு எல்லாம் ஒரு காலத்துல யார் ஆட்சியில இருந்தாலும் தன் மனசுல பட்டதை சொல்றவர் அவரு. இன்னைக்கு மாறிட்டாருன்னு வச்சுங்க, அரசியல் ரீதியாக எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முழுக்க முழுக்க பக்க அரசியல்வாதியாக மாறிட்டார். பட் ஒரு நடிகைன்னு பார்த்தா இன்னைக்கும் துணிச்சலான நடிகை தான் குஷ்பு, ராதிகா, இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் ஏன் அப்போ மௌனமாக இருந்தீங்க? மற்ற நடிகைகள் மௌனமாக போனவருடைய நியாயத்தை யதார்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எதுக்கும் தயங்காத ஒரு பின்பலம் உள்ள நபர்கள், ராதிகா மட்டும் எடுத்து பார்த்தா கூட, ஏன் நீங்களும் அமைதியாக இருந்தீங்க? பல கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகள் மட்டுமே பலவீனப்படுத்தி நம்ம புறக்கணிக்க வேண்டாம். கவனிச்சு சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இப்ப நடிகளை சொன்னீங்க, இப்ப ரஜினிகாந்தே வந்து இதை பத்தி கேட்டவோ ஹேமா கமிட்டி எனக்கு ஒன்றும் அவ்வளவு தெரியும். சில நேரங்களில் காமெடி நடிகரா மாறிடுவார், காமெடி பண்ற நடிகர் தான் அவரு, இந்த மாதிரி காமெடியும் சொல்லிடுவார். இவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் ஒரு மாநிலமே பத்திக்கிட்டு எரியுது, இங்கேயும் அது ஒன்றும் தவிர்க்க முடியல, இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுடைய சக நடிகர்களே பேட்டி கொடுக்குற போது, அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ரஜினி அதுல கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது தாண்டி அவருடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அதுக்கு நிஜமான அர்த்தம் அது அல்ல. தெரியாது என்பது உண்மை அல்ல, தெரியும், எனக்கு கருத்து சொல்ல சங்கடமா இருக்கு அப்படின்னு தான் ரஜினி சொன்னதாக தான் நான் ரீட் பண்ணுவேன். அது அவருக்கு அழகல்ல, அவருடைய சீனியாரிட்டிக்கும் அழகல்ல. ஆளுநர் ஆர் என் ரவி வந்து தமிழக கல்வி திட்டத்தை விமர்சித்து பேசியிருக்காரு. இப்போ இந்த மத்திய அரசோட கல்வி திட்டத்தில் நம்ம இன்னும் இணங்கி போகலன்றது அப்படி பேசியிருக்காரா? அந்த கோபம் இருக்கலாம், அவர் இன்னும் ஒரு கோர் ஆர்எஸ்எஸ் மேன், கோர் பிஜேபிக்காரர் தான் என்ன நடந்துட்டு இருக்காரு. தமிழிசை நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உதாரணம், தெலுங்கானா ஆளுநராக பதவியேற்க போறதுக்கு முன்னாடி அந்த வாரண்ட் வந்த உடனே பிஜேபி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணார். அவர் உறுப்பினர் பதவியா, ஏன்னா கட்சி சார்பற்று அந்த பதவி இருக்கணும்னு தான். இதெல்லாம் ஆர் என் ரவி காட்டுல பறக்க விட்டு பல வருஷம் ஆயிப்போச்சு, அவர் துளி கூட அதெல்லாம் மதிக்கிறது இல்லை. திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கணும், தாராளமா எதிர்க்கலாம், ஆளுநர் பதவியில இருந்து எதிர்க்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். இந்த பதவி விட்டு இறங்கி பிஜேபியில சேர்ந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டு வந்து திமுகவை கிளி கிளின்னு கிழிச்சா நம்ம என்னோட கேட்க மாட்டோம், மாறா அவருடைய பேட்டி எடுத்து போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆளுநர் பதவியில் இருந்துக்கிட்டு நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ற போது, நீங்கள் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கீங்களோ அந்த மாநிலத்துல பல பல கல்வி மான்களை பல துறை வல்லுநர்களை உருவாக்குன ஒரு மாநிலத்துல அந்த எந்த கல்வி திட்டத்தின் கீழ் படிச்சுட்டு போய் இவ்வளவு பெரிய ஆட்கள் ஆனாங்களோ அவர்கள் கண் முன்னால் வெற்றிகரமாக உலா வருகிறத பார்த்துக்கிட்டோம், நல்லா தெரிஞ்சிருந்தோம். இது ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு திட்டம் ஸ்கீம், ஒரு இது இது என்ன சொல்றது, அந்த பாடத்திட்டங்கள் இது இந்த காலத்துக்கு சரி வராது அப்படின்னு போற போக்குல சொல்றதெல்லாம் எரிச்சலின் உச்சம். அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை பாடத்திட்டத்துல இல்லை, உங்ககிட்டதான், உங்க மனசுலதான், சரிதானா? நீங்க நிஜமாவே இந்த மக்கள் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ஈடுபாடு, பிரியம் உள்ளவராக இருந்தா புதிய பாடத்திட்டத்தை கொள்கைகளை அமல்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வழக்கமா கொடுக்குற நிதிகளை கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி வாங்கி தரணுமே தவிர இந்த சேஷ்டை பண்ணக்கூடாது. இப்ப நான் அண்ணாமலை, நீங்க லண்டனுக்கே போங்க, நான் வெற்றி பெற்றா 500 நாட்களில் 100 திட்டங்களை கொண்டு வருவேன்னு ஏதோ ஒரு பிரச்சாரத்துல சொன்னார். நீங்க ஜெயிச்சாதான் செய்யணுமா?
தோத்தா செய்யக்கூடாதா? சரி, செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் கண்ணு கட்டின தூரத்து ஏதாவது ஒரு திட்டம் பிஜேபி கொண்டு வச்சுன்னு ஒன்று சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணுவோம், கேமரா கூட ஓடட்டும். இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு துளி கூட கிடையாது. ஆனால் 10 ஆண்டுகள் பிரதமர் மோடியாக இருந்தார்னு சொல்லிட்டு அந்த பெருமை பாடுறீங்க, ரைட்டு. கேட்டால் 1,50,000 கோடி கொடுத்தோம். சந்திரசேகர் தேவ கூட பிரதமராக குஜராத் இருந்தால் கூட இந்த கோடிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். காலத்துக்கு ஏற்ப ப்ரொபோர்ஷனாக கூட்டிகிட்டு வந்திருக்குமே தவிர, யார் பிரதமராக இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு வருகிற நிதியை கணக்கில் வச்சுக்கிட்டு 1,50,000 கோடி கொடுத்தோன்னு சொல்ல ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தீங்களா? எய்ம்ஸ்ன்னு அறிவிச்சிங்க, இன்னைக்கு வரைக்கும் கட்டல, கட்ட தொடங்கவில்லை. டெண்டர் விட்டு டெண்டர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போ இது அண்ணாமலை இந்த மாதிரி நேரங்களை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் டெல்லி போறேன், லண்டன்ல இருந்தாலும் ஒரு இமெயில் அனுப்புறேன் பிரதமருக்கு. நீங்க தான் அது சோசியல் மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியா நல்லா இயங்குறவங்களாச்சு, ஒரு மெயில் அனுப்புங்க பிரதமருக்கு. நான் அனுப்பியிருக்கேன் பத்திரிகைகளுக்கு, அந்த இமெயில் கண்டென்ட்டை வெளியில விடுங்க. பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். தமிழ்நாடு அரசு சேட்டை தான் பண்ணுது, உங்க பார்வையில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ போட மாட்டேங்கிறாங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்றதுக்கு. ஆனாலும் மாணவர்கள் பாதிக்கப்படும், கல்வி பாதிக்கப்படும், நிதியை உடனடியாக விடுவிச்சு கொடுங்கன்னு ஒரு மெயில் அண்ணாமலை அனுப்பக்கூடாதா? அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மக்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுல ஒரு துளியாவது உண்மை இருக்கா சொல்லுங்க சார். அரசியல் வேற சார். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் விஷயங்கள்ல இந்த ஆளுநர் வாய்க்குள்ளேயே பேசுறாருல்ல. பிரச்சனை 1000 இருக்கட்டும், நான் டெல்லி போறேன், மாசத்துல 3 டே இப்பெல்லாம் டெல்லி போறாரு, தன் பதவியை நீட்டிக்கிறதுக்கு எதுக்கோ போறாரு இப்பெல்லாம். நான் பிரதமரை சந்தித்தேன், இந்த பிரச்சனைகளை இந்த விஷயங்களை அப்புறம் வாதிச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் முழு நிதியை வேண்டாம், பாதி நிதியாவது விடுவீங்கன்னு நான் கேட்டு வந்திருக்கேன். ஒரு ட்விட்டர் போட்டுக்காரா? அப்புறம் என்ன சார் உங்களுக்குலாம் தகுதி இருக்கு தமிழனை பத்தி பேசுறதுக்கு, தமிழர்களை பத்தி கவலைப்படுறதுக்கு? இந்த விஷயத்துல அண்ணாமலையும் ஆளுநரும் செய்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க தமிழினத்துக்கு தமிழகத்துக்கு செய்கிற துரோகம். ஏன் மற்றவங்களை செய்ய மாட்டேன்? மற்றவங்களை வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, நீங்க தான் வாய்க்குள்ளேயே பேசுறீங்க. அப்போ உங்க மேலதான் விமர்சனம் வரும். மனசாட்சி இருந்தால் இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு பேரும் யோசிக்கணும். இந்த பேட்டியை பார்த்தது அண்ணாமலை நைட்டு யோசிக்கணும். ஆமா இல்ல, நம்ம ஒரு மெயிலாவது அனுப்புவோம், நேர்ல வந்து சந்திக்க முடியாது, அனுப்புங்க. அதாவது இவங்களும் அழைக்கலாம் இல்லையா, வாங்க நம்ம சேர்ந்து போய் பேசலாம் அப்படின்னு. எதுக்கு சார்? சார் நீங்க எந்த அதிகாரத்தை இருக்கா அண்ணாமலை கூப்பிடுங்க, வேற யார் யாரை கூப்பிடணும் கேள்வி. ஆளுநர்கிட்டயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசுவோம். முதல்வர் ஆளுநர் அழைச்சிட்டு போகணும், நடைமுறையில இல்ல. நான் என்ன சொல்றேன், ஆளுநர் தனியா போய் பாக்குறாருல, போறப்போ தமிழ்நாட்டு விவகாரங்கள் குறித்து விவாதித்தேன், ரயில்வே அமைச்சரை சந்தித்தேன், தமிழ்நாட்டு விவகாரங்கள் குறித்து பேசினேன். எத்தனையோ ஃபுட் நோட் வருது, ஒரு அமைச்சரை சந்திக்கிற போது பேசினாங்களோ இல்லையோ ஒரு ஃபுட் நோட் வருது இல்லை. அப்போ தமிழ்நாட்டு விவகாரங்களை பேசி மற்ற சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசுறது, பிரதமரை சந்திக்கிற போது, அமித்ஷா சந்திக்கிற போது, நான் அதை சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு வார்த்தை சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் புரியுதுங்களா? யார் சம்மந்தப்பட்ட செயலும் அவங்க தனியாக செய்யட்டுங்கிற, நான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 1,500,000 கொடுத்துருக்கோம்னு சொல்ற அண்ணாமலை கிட்ட தனியாக கேட்குறோம். சரி, இவரை கூட்டிட்டு போறீங்க, நாளைக்கு கூட்டணியில் குழப்பம் வர்றதுக்கா? எடப்பாடி கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னா எடப்பாடி தானே பிரதான எதிர்கட்சி தலைவர், அரசியல் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க எடப்பாடி தானே கூட்டிட்டு போகணும். இல்லை, இப்போ நானே வீட்டு விழாவுக்கு வந்து அண்ணாமலை கூப்பிடும் போது அந்த ஸ்டேஜ்லேயே வச்சு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, தமிழ்நாடு தேவையான திட்டங்களை வாங்கித்தாங்க அப்படின்ட்டு ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்டயே அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, அந்த மேடை அது பொருத்தமானதா நான் பார்க்கல. இல்ல, ஒரு சுமூகமான ஒரு என்ன சொல்றேன் சார், நான் கேட்கறேன், உங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஸ்டாலின் கூப்பிட்டாதான் நீங்க போடுமா? உங்களோட வர எனக்கு விருப்பம் இல்லை, நான் தனியா போய் வாங்கிட்டு வந்து கூட்டிட்டு அந்த பெருமையை நீங்களே சுமந்துக்கோங்க. எப்படி அதுக்கு ஒரு சண்டை நடக்கும்? நான் வாங்கி கொடுத்து நீ வாங்கி கொடுத்து, நீங்களே வாங்கி கொடுத்ததா வச்சுக்கோங்க. அண்ணாமலை தனியாக போய் செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டாரு? மற்ற பிஜேபி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அந்த நிதியை விடுவிக்கணும் மத்திய அரசுன்னு. சார் இப்போ ரொம்ப அதாவது மனசு நொந்து போய் சொல்கிறேன், தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் மனசாட்சியுள்ள யாராவது ஒருத்தராவது பிரச்சனை எதுவானாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நிதியை முதல்ல விடுவீங்கன்னு ஒரு வரி ட்விட்டர் அறிக்கை எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்புறம் உங்களுக்குலாம் என்ன சார் அரசியல் நடத்துறதுக்கு தகுதி இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன உரிமை இருக்குது? நீங்க கொடுக்குறனால விடுவிக்க போறது இல்லை, அது கொள்கை முடிவு, அரசியல் முடிவு, ஏதோ ஒன்று. அந்த வார்த்தையை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்க இவ்வளவு உறுதியா இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களை இங்கே தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டாங்க. நீங்க வாங்குற 8% யாரு, 7% என்னன்னு கேட்க வேண்டாம். கணிசமா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறங்கிறது கணிசமா ஜெயிக்கிறதுன்னு இருக்குல்ல, இந்த ஜென்மத்தில் நடக்காது, ஜெயிக்கவும் கூடாது. இவ்வளவு கல் மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கெல்லாம் ஜெயிக்கவே கூடாது. நான் சாபமா சொல்லல, ஒரு குறைஞ்சபட்ச ஆசையை சொல்றேன். நான் இந்த விஷயத்துல வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கையெழுத்து போட்டே தீர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? இல்ல, ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு சார், இப்ப தமிழ்நாடு அரசு இப்படி இருக்குல்ல, நிஜமாவே நீ கையெழுத்து போறேன்னு சொல்லி திமுகவையும் இந்த விஷயத்துல திமுகவை அம்பலப்படுத்தணுங்கிற நான் புதிய கல்விக் கொள்கை நீங்க எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை பல விஷயங்களை ஏத்துக்கிட்டு அமல்படுத்தவே ஆரம்பிச்சாங்க. திமுக அனுதாபிகள், திமுக கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் அப்பவே இதை எச்சரிச்சாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு வெளியில சொல்றீங்கன்னா. ஆனா பள்ளிக்கல்வித்துறையில ஒரு ஒரு விஷயமா நீங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, நான் இப்போ சொல்றேன், புதிய கல்விக் கொள்கை அப்படியே புறந்தள்ளக்கூடியது அல்ல. எது நல்லதோ அமல்படுத்தினா தப்பு இல்லை, எது கெட்டதோ அதை மக்கள் மத்தியில சொல்லி இதனாலதான் நாங்க ஏத்துக்கலன்னு சொல்றதும் தப்பு இல்லை, சரிதானா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. நிஜமாவே நீ கையெழுத்து போறேன்னு சொன்னீங்களா? எந்த அடிப்படையில முதல்ல கையெழுத்து போட சொன்னீங்க? அதையும் திமுகவை அம்பலப்படுத்தணும், பிஜேபி தலைவர்களே அம்பலப்படுத்தட்டுங்கிற நான்.
அன்னைக்கு நீங்க சொன்ன போது என்ன இருந்தது? அப்போ அன்பில் மகேஸ் ஒரு விளக்கம் சொல்லுவார், ஆமா நாங்க சொன்னோம், அவங்க இப்படி சொன்னாங்க, நாங்க இப்படி சொன்னோம், அவரு விளக்கம் சொல்லலாம். புது வெளிக்கு வரணும் சார், நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா, திமுக மௌனமாக இருந்தால் அது கள்ள மௌனமாக பார்க்கப்படும். நீங்க கையெழுத்து போட்டபடி ஒழுங்கு முறையாக கையெழுத்து போடுங்கன்னு மத்திய கல்வி அமைச்சர் லெட்டர் எழுதுறாருல, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து அந்த ஒரு வரிக்கு பதில் வரவே இல்லை. ஆமா நாங்க சொன்னோம், ஏன் சொன்னோம், நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கான்னு ஒரு பதில் அறிக்கை நேரம் வந்திருக்கணுமே, ஏன் வரல? இந்த மௌனத்தை உடைச்சி வெளியில வந்தா தமிழ்நாட்டுக்கும் நல்லது, உங்க அரசியல் அப்புறம் பாத்துக்கோங்க, கல்வியை சீரழிச்சிடாதீங்க. இப்படி உதய மின் திட்டம், கல்வி திட்டம், ஒவ்வொன்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து, ஏன் அந்த ஸ்கீம் வரும்போதெல்லாம் நம்மள ஆசை காட்டுறாங்க, உதய மின் திட்டத்துல கையெழுத்து போடலன்னா அப்படின்னு மிரட்டி தான் போட வச்சாங்க. போட்டா என்னவெல்லாம் பெனிஃபிட்னு ஜெயலலிதா காலத்துல இருந்து வாசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள ஒருத்தரே சொல்றாரு, நம்ம உதய மின் திட்டத்துல கலந்துகிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, அவங்க என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ நடந்துக்கல. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நாங்க உங்களுக்கு பலமா இருப்போம், இழப்பீடுகளை சரி செய்வோம், இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு பெண்டிங் தான் இருந்துட்டு இருக்கு. கொண்டு வரும்போது காட்டுற வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள் இருக்குல்ல, சொல்ற ஆசை வார்த்தைகள், அதுல பாதியை கூட அமல்படுத்துறது இல்ல. அப்ப அந்த பிஜேபி அமல்படுத்துங்க, ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இப்பதான் திமுக மேல சந்தேகம் வருது. அவர்கள் என்ன சொல்றது, அந்த தீயில இறங்கியாவது நீங்க புடம் போட்ட தங்கமாலாம் வெளியே வர வேண்டாம், நடந்த உண்மையை வெளியே சொன்னா போதும். மிக்க நன்றி. நன்றி.